வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கிடுதல் நாம் பார்க்க போகிறது குழந்தைகள் சளியை எளிய முறையில் வீட்டு வைத்தியத்திலே எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ஜலதோஷம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும் சின்ன குழந்தைகளால் மூச்சு கூட விட முடியாது ஒரு சாச்சோ குப்பரையோ கூட படுக்க முடியாது ரொம்ப மூச்சு விட சிரமம் படுவாங்க அதோட பிள்ளைகளுக்கு காய்ச்சலும் வந்துடும் குழந்தைகள் சும்மாவே கீழே படுக்க மாட்டாங்க எப்போவும் அவங்கள கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் இது ஏதாவது உடம்பு சரியில்லை ஜலதோஷம் காய்ச்சல் அப்படின்னு வந்துருச்சுதுன்னா அவங்க கீழே படுக்கவே மாட்டாங்க எந்த நேரம் கையில் தூக்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட இருமலும் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன உணவுமே உள்ளே போகாது அப்படியே வாந்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை எப்படி எளிய வை வீட்டு வைத்தியத்தை வச்சே நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும் அதை டச் பண்ணோன்னே அதில் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குழந்தைகள் சளி தொந்தரவை குறைக்கிறதுக்கு நாம் எடுத்துக்க வேண்டிய மூலிகை வந்து கற்பூர வழி இலை ஓமா வழி இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பே பேர் இருக்கும் இந்த இலை உங்களுக்கு நல்லா பார்க்க தடிமனாக இருக்கும் சின் இந்த மூலிகையை சின்னதாக ஒரு தொட்டிலேயோ டப்பாலேயோ வச்சு சுலபமாக எல்லோரும் வளர்க்கலாம் கிராமங்களில் பெரும்பாலும் சளிக்கு மருந்து அப்படின்னாலே இந்த இலை மட்டும்தான் இப்போ இதை தான் நம்ம குழந்தைகளுக்கு சளியை எப்படி சரி பெறலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஆறில் இருந்து ஒரு ஏழு இலை எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா தடிமனாக இருக்கும் இந்த இலை இலையை நல்லா கழுவி சுத்தப்படுத்திடணும் முதல் இது அப்படியே நம்ம சாறு புளிய போகிறோம் அதனால் முதல்ல நல்லா கழுவி சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க வச்சு அந்த இலையை பூரா அதில் மேலே மேலே வச்சுருங்க பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வைக்கணும் அந்த இலை அந்த சூடு ஏற ஏற அந்த இலையோட கலர் மாறும் பார்க்குறீங்க ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் பெரட்டி போடணும் சுடும் அப்படின்றவங்க ஏதாவது கையில் வச்சுக்கோங்க இதில் நான் ஓரளவு இது எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால கையில் அப்படியே புரட்டி போடுறேன் நாங்கள் இங்கே குழந்தைகளுக்குன்னா அப்படி தான் பண்ணுவோம் இது நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த இலை வந்து ரொம்ப மெல்லிஸாயிரும் அந்த தடிமன் அப்படியே நல்லா குறைஞ்சிரும் ஓரளவு சூடு ஏறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துடலாம் எடுத்து வச்சுட்டு இதிலேருந்து சாறு புளிய போகிறோம் இப்போ பாருங்கள் இலை எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு ஓரளவு சூடு இருக்கும்போதே இலையை எடுத்து அதுலேருந்து இருந்து சாரை நல்லா புளிஞ்சுக்கரலாம் லைட்டாக சூடு இருக்கும்போது புளிச்சிங்கன்னா சாறு நல்லா வரும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த சாரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே லேசாக இருந்து லேசாக தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும்போதே இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா சளி அப்படியே குறைஞ்சிரும் இது நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இதை நம்ம மருத்துவத்தில் உள்ளது தான் நம்ம கிராமங்களில் இப்போயும் நடைமுறையில் இருக்கிறது முந்தைய காலங்களில் சளிக்குன்னு பயன்படுத்தினது இது மட்டும்தான் இதை ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இதை நம்ம சங்கில வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ட்ராப்ஸ் வச்சு கொடுக்கலாம் ஸ்பூனில் குடிக்கிற குழந்தைங்களாலும் ஸ்பூனில் கொடுத்தீங்கனாலும் கொடுக்கலாம் இது எந்த ஒரு மாதிரி உரப்போ காரமோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு குழந்தைங்க சுலபமாக குடிப்பாங்க ஜலதோஷம் உடனடியாக கேட்டுரும் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு இது சரியாக வராதா அப்படின்னா பெரியவங்களை வந்து இப்படி முழு இலையை நம்ம சாப்பிடணும் நம்ம அடுப்பில் வச்சு அது பண்ணணும் தேவையில்லை இந்த இலையில் லேசாக ஒரு சுறுசுறுனு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த முழு இலையை நம்ம சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கும் ஜலதோஷம் அப்படின்றது உடனே போயிடும் தினமும் ரெண்டு இலை மூணு இலை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சளி தொந்தரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது நாம் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த கற்பூரவழி இலை மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா போதும் இந்த சளி தொந்தரவுக்கு வேறு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை உடனடி நிவாரணமாக இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை தாராளமாக எல்லோரும் சாப்பிடலாம் தொந்தரவுக்கு இந்த எளிய மருத்துவத்தை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறலாம் மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி